எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு யுகம் ஷிஃப்ட், அதாவது ஒரு யுகத்திலேருந்து அடுத்த யுகம் மாறுறது தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சொல்லியிருக்க நாலு யுகங்கள் இருக்குது. ஒரு கல்பத்தில் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு. ஒரு வருஷம் பாருங்களேன், 365 நாள் இல்லையா? இதோ டிசம்பர் 31 முடிஞ்சால் ஜனவரி 1st வந்தால் அந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு யுகம் முடிகிறது, நான் எல்லா யுகமும் இந்த 1250 வருஷம் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் கரெக்டாக அந்த ஆர்டரில் நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, நமக்கு தெரியும் தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு கதை, நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. இது கதை தான், ஓகேங்களா? அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கதை நடந்தது வந்து துவாபரயுகத்தினுடைய கடைசியில், கலியுகம் ஸ்டார்ட் ஆகல அந்த டைமில் நடக்குது, ஓகே? அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நபர் அவருடைய பைசா தேவைக்காக அவருடைய இடத்த பக்கத்து வீட்டுக்காரருக்கே வித்துடுறாரு. அந்த காலத்தில் வந்து பெரிய குற்றம் நடக்கிற டைம் கிடையாது. துவாபரயுகத்தில் கடைசியில் வந்து மனிதன் வந்து ரொம்ப தவறெல்லாம் செய்கிறது இல்லை, விகாரத்தில் அதிகமாக போகிறது கிடையாது. ஆனால் ஆரம்பித்தாச்சு, அவ்வளோதான். அந்த இடத்த கொடுத்துட்டாரு, இவரும் வாங்கிட்டார். வீடு வாங்கின அந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, விவசாயம் பண்ணுறதுக்காக உழவுறதுக்காக ஆளுங்கள்லாம் கூட்டி வந்து உழவுறதுக்கெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அதிசயமாக என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணெல்லாம் நோண்டுவாங்க இல்லையா, அங்கெங்கேயோ கிணறு எடுக்கிறதுக்கு ஏதோ குழியாக போட்டிருக்காங்க. அந்த டைம் பண்ணும்போது அவருக்கு ஒரு புதையல் கிடச்சிது. அந்த புதையலை பார்த்தோன்னே, புதை என்ன பண்ணோம், நம்ம எடுத்து செலவு பண்ணணும்னு இல்லை, இவர் என்ன பண்ணோம், அந்த புதையல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். நிறைய தங்கம் காசெல்லாம் இருந்திருக்கு. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் போடுறாரு, வீட்டுக்கு போகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த இடத்த எனக்கு விற்றீங்க, அந்த இடம் தான் எனக்கு சொந்தம், அது கீழே கிடச்ச பொருளாக உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் 30-50 வருஷமாக இந்த இடம் வச்சுருந்தீங்க, இது உங்களுக்கு கிடைக்கிறது தான் கரெக்டு, அதனால் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய இடம் வாங்கினாரோ அவர்கிட்டயே கொடுக்குறாரு. அவரும் ரொம்ப நேர்மையானவர், நல்லவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள், நான் 30-40 வச்சுருந்தேன், ஆனால் நான் நோண்டும் போது, நான் குழி குடிக்கும் போது எனக்கு இது கிடச்சிருந்தா அது எனக்கு தான் வந்திருக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எப்படி நடந்திருக்கு, எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் உங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதோ கிணறு நோண்டும் போது உங்களுக்கு அந்த இடம் கிடச்சிருக்கு. அதில் என்ன புரிஞ்சுது, இது உங்களுக்கு தான் சேரணும்னு இருக்குது, அதனால் அது உங்களுக்கு தான் சேரணும், நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு வித்தவர் சொல்கிறார். இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, எனக்கு இந்த பாவலாம் வேணாப்பா, இந்த பொருள் உண்டு, நீ எடுத்துக்கோன்னு இவர் வாங்கினவர் கொடுத்தவர் சொல்லலாம். நேரம் கொடுத்த உடனே எல்லாமே உண்டு தான், பூமி கடியில் விளையிறது உனக்கு தான், மேலே விளையிறது உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான், அந்த நிலமே உண்டு தான், எல்லாம் உனக்கு தான், எனக்கு அது வேணாம். இது பஞ்சாயத்துக்கு போகுது. பஞ்சாயத்தில் அந்த நீதிபதி இந்த ரெண்டு பேரும் சொல்கிறதையும் கேட்குறாரு. நீதிபதிக்கு யார் சைடில் தீர்ப்பு தரணுன்னே புரிய மாட்டேன். இப்போ நீதிபதி சொல்கிறாரு, நான் இந்த கேஸை ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்றார். பார்க்கலாம் இவங்க எவ்வளோ மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள கலிகாலம் ஸ்டார்ட் ஆயிடுது, சரிங்களா? இடத்த கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் இடத்து வாங்கின ஒரு வீட்டுக்கு போகிறார். போயிட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன்ப்பா, நீ சொன்ன அந்த டீலை பற்றி எனக்கு என்ன தோணுது, கரெக்டு தான், நீ அந்த இடம் கொடு, அந்த காசெல்லாம் எல்லாம் கொடுத்துரு, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே இப்போ இடம் வாங்கினார்ல, அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு, நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், இடம் வாங்கினதுக்கப்புறம் பூமி கடியில் கிடைக்கிறது, மேலே கிடைக்கிறது எல்லாம் எனக்கு தான், அதெல்லாம் தரமாட்டேன், புரியுதுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, எனக்கு கொடுக்கணும்னு இவரும், கொடுக்க மாட்டேன்னு அவரும். அது ஒரு வாரம் ஆகிடுது இல்லையா, கோர்ட்டுக்கு போகிறாங்க. திருப்பி ரெண்டு பேரும் அவங்க வாதம் விவாதம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜு பார்த்து சொல்கிறாரு, களி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்படி தான் களி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு கதை இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே ஒரு தம்ஸ்அப்னு ஒரு சிம்பிள் இப்படி காமிச்சிருப்பாங்க, அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை லைக் பண்ணுறீங்கன்னு ஆகிடும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, யூடியூப் எப்படி சர்ச் பண்ணதுன்னா, யாருக்கு அதிகமான லைக் இருக்கோ அவங்களோட வீடியோஸ் மேலே தெரியும். இது இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்களேன், ஃபேஸ்புக்கு, கூகுள் பேஜஸ், இதிலெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். Thank you.